Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, alhamdulillahi rabbil alameen. As-salatu was-salamu ala sayyidina Muhammadin ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Allahumma salli ala sayyidina Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa diyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa halul uqdatan min lisani yafqahu qawli. Radina billahi rabban wa bil islami deenan wa bi muhammadin sallallahu alayhi wa sallam nabiyan wa rasoola wa bi muhyiddin abdul qadir jilani radiyallahu ta'ala anhu shaykhan wa murshida. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العلي العظيم. As-salatu was-salamu alayka ya Sayyidi ya Rasulallah. Khudh bi yadi qallat hilati adrikni muradi ya Rasulallah. Ya Shafi' al-Mudnibin ya Rasul Rabbil Alameen. Alavatta arulalanum nigaratta anbudayonumahiye karunai kadalan Rabbil Alameenai potti pugandhu கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉத் தாபியீன்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உலகெங்கிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆஷிகீன்களே, அல்லாஹு தஆலா 1431 வருடம் புனிதம் மிகுந்த ரமலானுடைய 16 தினம் ஜும்மாவுடைய நாளில் வித்ரியாவினுடைய புனிதமான மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மற்றுள்ள நாதாக்களோடும் ஒன்று கூட்டுவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழி நடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை 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 ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக மோமின்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதுவராக, அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய தூதுவராக நாம் ஏற்றுக்கொள்வதைப் போலவே அவர்களுடைய குணநலன்களை, அவர்களுடைய புனிதமான தன்மைகளை, உடல் அமைப்புகளை மாற்றமில்லாமல் நம்பிக்கை கொள்வதும் ஈமானில் கட்டுப்பட்டது என்று நமக்கு நாதாக்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு தன்மையை அவர்களுக்கு இருப்பதாக நம்பிக்கை கொள்வது குஃபுர் என்பார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், கண்மணி நாயகம் கடுமையான வெண்மையும் அல்ல, கடும் சிவப்பும் அல்ல, அப்பொழுது ரோஜாவின் நிறத்தில் இருப்பார்கள் என்பார்கள். ஒரு மனிதர் வந்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் கருமையான தோற்றமுடையவர்கள் என்று யாராவது சொன்னால் அது குஃபர் என்பார்கள். தெரிந்து வைத்து சொன்னால், தெரியாமல் சொல்வது அது விதண்டாவாதம். தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் குறிப்பாக்கி ஒருவன் பேசுகிறான் என்றால் அது வேண்டுமென்றே பேசுவது அதுவும் பாவத்தை உண்டாக்கும். யாரோ சொல்லிக் கொடுத்து இதுதான் மார்க்கம் என்ற முறையில் அவர்கள் பேசினால் சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு அந்த குற்றம் கிடைக்கும் என்பார்கள். ஒட்டுமொத்தத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத தன்மைகளை பற்றி இருப்பதாக நம்பிக்கை கொள்வதோ பேசுவதோ எண்ணுவதோ அவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானவைகள் என்று நமக்கு எடுத்தோதுவார்கள், சொல்லி காட்டுவார்கள் நாதாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹு சொல்லி காட்டுவான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்ருக்கும், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன நான் எல்லாம் அன பஷரும் மிஸ்ருக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதனை தவிர வேறில்லை என்று நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைத்துவிட்டு யூஹா இலைய என் பக்கம் வகை அறிவிக்கப்படுகிறது, உங்களின் பக்கம் வகை அறிவிக்கப்படுவதில்லை, என் பக்கம் வகை அறிவிக்கப்படுகிறது, நான் அதிலே தனித்தன்மையோடு விளங்குகிறேன். இப்படி ஏன் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் என்று பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிற பொழுது லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் ஒரு ரசூலை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய இனத்தில் இருந்துதான் ஒரு ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறான். அவர் ஒரு மலக் அல்ல, அவர் ஒரு ஜின் அல்ல, மாற்று உருவம் கொண்டவர்கள் அல்ல, வேறு கிரகங்களிலே வேறு கோள்களிலே வாழக்கூடிய மனிதர் அல்ல, உங்களுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்கள். தோற்றத்தில் நீங்கள் வெளிப்படையான சிந்தனையோடு சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு இருப்பதை போன்ற இரண்டு கைகள், உங்களுக்கு இருப்பதை போன்ற உருவ அமைப்பு, கண்கள், காதுகள், மூக்கு, வெளிப்படையான உங்களுடைய சிந்தனை இருக்குமானால் அது உங்களை போன்ற உங்களிலிருந்து ஒருவரை உங்களுக்கு நபியாக நான் அனுப்பி வைத்தேன் என்று அல்லாஹ் கிருபையோடு நமக்கு சொல்லி காட்டி, ஆனால் அந்த கண்மணி நாயகத்தினுடைய கரம் உங்களை போன்றதல்ல, அவர்களுடைய உடலமைப்பு உங்களை போன்ற உடலமைப்பு அல்ல, அவர்களுடைய வியர்வை, அவர்களுடைய புனிதமான உமிழ்நீர், அவர்களுடைய ரோமம், அவர்களுடைய நகங்கள், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய கேள்வி, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல்பாடு எதுவுமே உங்களை போன்றதல்ல. கண்மணி நாயகம் சொல்வார்கள், உங்களை போன்றவனாக நான் இல்லை, ஐயிக்கும் மிசிலி, என்னை போன்று யார் இருக்கிறார்கள் உங்களிடத்தில்? கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹு சொல்லுகிறான், உங்களிலிருந்தே ஒருவரை உங்களுக்கு நபியாக அனுப்பினேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்ல வைக்கிறான்,
உங்களை போன்றவனாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வைத்து அந்த கண்மணி நாயகத்தை அல்லாஹ் சொல்லவும் வைக்கிறான், உங்களை போன்றவன் அல்ல, ஐயுக்கும் மிசிலி, என்னை போன்றவர்கள் உங்களிடத்தில் யார் இருக்கிறார்கள், என்னை போன்றவர்கள் உங்களில் யார்.